நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா இங்க வந்து நிக்கிற? ஏய், ஏன் உன் கடல கலங்கிருக்கு? ஏன் அழற? அப்பா, ஜெயந்தி அம்மாவை நினைச்சுதான். ஆரம்பத்துல அவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. ஆனா அதுக்கப்புறம் என் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்தாங்க. அமலாவ கூட எனக்காக விருத்த ஒதுக்கினாங்க. ஜெயந்தி அம்மா என் பக்கத்துல வரும் போதும் அவங்க பேச்ச கேட்கும் போதும் ஏதோ என் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும். என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்து ஜெயந்தி அம்மா என்ன விருத்த ஒதுக்கிட்டாங்களே. அதுக்கு காரணம் நான் தானே. அம்மாவை பார்க்கணும், அவங்க பக்கத்துல இருக்கணும்னு உனக்கு தோணுது அம்மா? வீடு வாசல் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் வேலை செய்ய வேலைக்காரங்க இத்தனை பேர் இருந்தும் கூட நேத்து வரைக்கும் ஒரு அநாத மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகமே என் கைக்குள்ள வந்த மாதிரி ஒரு சந்தோஷம், என் தனிமைக்கும் ஒரு விமோசனம் கிடைச்சிருக்கு. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அம்மா கிட்ட, அதாவது ஜெயந்தி அம்மா கிட்ட போறது தான் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும்னா நீ தாராளமா போமா. உன்னை பிரியறதுக்கு இல்லப்பா. என் பேச்சு உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு யாரும் வேணப்பா, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. உங்க பக்கத்திலே தான் இருப்பேன். உங்க சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு யாரும் வேணப்பா. ஜெயந்தி, சும்மா சாலி நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தா உன் உடம்பு தான் வீணாகும், ஞாபகத்துல வச்சுக்க. பரவாயில்ல, என்ன வேணாலும் ஆகட்டும். அவ கொடுத்த கிட்னிய வச்சுட்டு உயிரோட இருக்கிறத விட செத்து தொலையலாம். அப்போ உனக்கு என்ன பத்தியும் நம்ம குழந்தைங்களை பத்தியும் எந்த கவலை இல்ல, அப்படிதானே? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஜெயந்தி, சாலினி ஒண்ணு நம்ம பெத்த பொண்ணு இல்ல. அமலாவ மகேஷ் கல்யாணம் பண்ணிட்டு போனதெல்லாம் அவன் நம்ம வீட்டுக்கு வந்தா சொந்த பொண்ணு மாதிரி அன்பு காட்டணும். ஏன் மருமகள் ஆகிறது கூட முயற்சி பண்ணும். இதை எல்லாத்தையும் மறந்துட்டு யாரோ ஒரு அண்ணிய வீட்டுல போய் உட்காந்துருக்கா. நீ தான் அவ கூட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்கு அவளை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்க? சாலினி வீட்டை விட்டு போனதுக்காக நீ இவ்வளவு கவலைப்படுறிய. நாம பெத்த பொண்ணு அமலா, அவளை என்னைக்காவது நினைச்சு நீ கவலைப்பட்டிருக்கியா? வாயும் வயிறுமா இருக்கிற நம்ம பொண்ணு அமலா இந்த வீட்டையும் பெத்த நம்மளையும் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை போய் சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு. அதை விட்டுட்டு செத்துருவன் கித்துருவன் பேசிட்டு இருக்க.
என்னதான் இருந்தாலும் அமலா நம்மளோட ரத்தம். அவன் முன்னாடி போய் நின்று உன்னோட வேதனைலாம் நீ சொன்னன்னு வச்சுக்கேன், நிச்சயமா உன்னை புரிஞ்சுப்பா. ஷாலினி உனக்கு கிட்னி கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினா, அதனால நீ அவன் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்க, எல்லாம் ஓகே. ஆனா 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு மாதிரி அவன் வருவாள. உனக்கு ஒரு ஆளை பிடிச்சி போச்சுன்னா அவங்க மேல அளவு கடந்து பாசம் வைக்க வேண்டியது, அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது. அவங்க உனக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள வெறுத்து ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிட வேண்டியது. முதல்ல இந்த குணத்தை மாத்து. யாரு கண்ணு பட்டுச்சோ, அல்பாயுசுல நம்ம மருமக போய் சேர்ந்துட்டா. அப்பா அம்மானு கூப்பிட்டு இருந்த ஷாலினி நம்மளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு எங்கேயோ யார் வீட்டுலயே போய் உட்கார்ந்துருக்கா. நம்ம பெத்த பொண்ணு அமலா நம்ம மேல கோச்சிட்டு நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு ஜெயந்தி. நான் உன குற்றம் சொல்றேன்னு நினைக்காத ஜெயந்தி. பாரு எவ்வளவு சந்தோஷமா இருந்த நம்ம வீடு, யாருமே இல்லாம வெறிச்சோடி கிடக்கு. அமலா, அமலா, என்னத்த, என்ன விஷயம்? உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்கம்மா. அம்மா கிம்மான் எனக்கு யாரும் கிடையாது. சொந்தம் சொல்லிக்கணும்னா எனக்கு நீங்க தான் இருக்கீங்க. உங்களை தவிர எனக்கு அம்மானு யாரையுமே தெரியாது. அவங்க ஏற்கனவே மனசு ரொம்ப வேதனையில இருக்காங்கம்மா. நீயும் வெறுத்து ஒதுக்கினா. இது பாருங்க, அவங்க அட்ரஸ் மாறி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை முதல்ல திரும்பி போக சொல்லுங்க. இல்ல அம்மா, அத்தை எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, பார்க்கவும் முடியாது. தயவு செஞ்சு அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. முதல்ல உங்களை போக சொல்லுங்க, இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். இல்லம்மா. என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். அது என் பொண்ணு நிச்சயமா என்ன மாதிரி தானே இருப்பா. அதுவும் சந்தோஷம்தான். என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது தெரு பொறுக்க தான் போகுங்கிறத நான் உணர்ந்துட்டேம்மா. தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். பெத்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தையும் அரவணைப்பையும் எவ்வளவு உறுதிக்கு கொடுத்து அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அந்த ஒழுக்கம் கிட்டவன் வீட்டில் போய் உட்காந்துருக்கா. நான் போய் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற.
இனி ஷாலினின்னு ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே மாட்டான். வழியில வச்சு அவ என் கண்ணில் பட்டா கூட நான் அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், என் எதிரியே தான் பார்ப்பேன். ஆமலா, எனக்கு இனிமே எல்லாமே நீதான். பைத்தியக்காரத்தனமா அவளை நம்பி ஏமாந்தேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தத்த பொண்ணு புத்தி கிட்ட ஓடுனதுக்கு அப்புறமா தான் உனக்கு புத்தி வந்திருக்கா? நீ பெத்த பொண்ணு உயிரோட இருக்காங்கிற ஒரு நினைப்பாவது உனக்கு இருக்கா? ஆனா எனக்கு அம்மாங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல. என் மனசுல இருந்து அடியோட எப்பவோ அழிச்சிட்டேன். அந்த அளவுக்கு என்ன நீ வெறுக்க வச்சிருக்க, என் மனசு அந்த அளவுக்கு நீ நோக அடிச்சிருக்க. இந்த ஜென்மத்தில இல்ல, எந்த ஜென்மத்திலயும் என்னால அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நீ போலாம். அமலா, நீ என்ன வேணாலும் சொல்லுமா, அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க வந்திருக்கேன். என்ன வெறுத்து ஒதுக்கிடாதம்மா, புரிஞ்சுக்கம்மா. அன்னைக்கு இதே மாதிரி தானே நான் உன்கிட்ட கெஞ்சினேன். என் பேச்ச நீ ஒரு தடவையாவது கேட்டியா? கிட்னி கொடுத்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனீங்க. பெத்த பொண்ணு ஒருத்தி உயிரோட இருக்காங்கிற நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருந்துச்சா? இல்ல, ஏன்னா அவ பெரிய தியாகம் பண்ணிருக்கால, உன் உயிரை காப்பாத்திருக்கா, உனக்கு அவ தெய்வம் ஆயிட்டால. ஆமா, நான் தெரியாமதா கேக்குறேன், அவளை எனக்கு வெறுக்க கத்து கொடுத்தது யாரு? நீதானே? என் மனசுல விஷத்தை ஏத்துனது யாரு? நீதானே? நான் அவளை கொலை பண்ற அளவுக்கு என் மனசு முழுக்க பகையை வளர்த்தது யாரு? அதுவும் நீதானே? செய்யறது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு கடைசியில பழி எல்லாம் ஏ மேல. இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டீங்க. ஆனா நான் கெட்டவ, நான் வில்லி. ஆனா நான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் யாரு? நீதானே? உன்னால தானே நான் இப்படி எல்லாம் ஆனேன். போ, தயவு செஞ்சு முன்னாடி நிக்காம போயிடு. போ இந்த ரூம விட்டு. ஏற்கனவே நம்ம மனசு நொந்து வந்திருக்கமா, நீயும் என்னை வேதனைப்படுத்தாதம்மா. எனக்கு தெரியும், இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வந்து கெஞ்சுவேன்னு எனக்கு தெரியும். அந்த ஓடுகாலை உன்னை விட்டு ஓடி போவான்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சபடியே எல்லாமே நடந்துருச்சு. என் கண்ணிருக்கு அந்த கடவுளை உனக்கு கொடுத்த தண்டனை இது. அனுபவி, நல்ல அனுபவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு.
மறுபடியும் மறுபடியும் பழசையே பேசிட்டு இருக்காத. நான் பேசுவேன், திரும்ப திரும்ப பழசதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு உண்மையில அந்த அளவுக்கு கோபம் இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் எண்ணத்தை தூண்ண ஆளும் நீதான். போயிடு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இல்லையா? என் முன்னாடி நிக்காத, போயிடு. போன்னு சொன்ன அமலா, அவதான் என்ன புரிஞ்சுக்காம ஓடி போயிட்ட. ஆனா நீ, நான் பெத்த பொண்ணு இல்லையா, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாரு இருக்கம்மா? அம்மாவை புரிஞ்சுக்கம்மா. நீ என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்க வந்துட்டு தான் இருப்பேன். என்னை எவ்வளவு திட்டினாலும் சரி, நான் தாங்கிக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாளைக்கு உன் மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை உன் மனசு மாறலன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்பா, என் மகள் எது வரைக்கும் வந்திருக்காப்பா? என் பக்கத்துல வந்து நிக்கிறா. என்னம்மா பாக்குற? நீ தானே என் மகள், என் பக்கத்துல தானே நிக்கிற. அதான் சொன்னேன். நான் என்ன பத்தி கேக்கலப்பா, உங்க புது கதை என் மகளை பத்தி கேக்குறேன். அதுவாரா ஷாலினி, மனசுல அழுத்தம் அதிகமா இருக்கிறப்போ எழுதுறதும் அதிகமாயிடும். மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு வடிகால் தான் எழுதுறது. ஆனா இப்ப மனசு லேஸ் ஆயிடுச்சு, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். எப்படிமா எழுத்து வரும்? அப்படின்னா நான் வந்தது உங்க எழுத்து பாதிக்குது அப்படிதானே? ஐயோ, நீ வாட்டுக்கு அதை சொல்லிட்டு என்ன பிரிஞ்சு போயிடாதமா? இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். அப்பா, நான் உன்னை கேட்டா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேப்பா? நான் உன்ன தப்பா எடுத்துக்கவேனா? என்ன கேட்கணுமோ கேளு. என்னம்மா கேளு. அப்பா கிட்ட கேட்க என்னம்மா தயக்கம் கேளு. அது வந்து இப்போ நீங்க எழுதுற கதையில ஏ அம்மா சாதனா இருக்காங்களாப்பா? அம்மாவோட பேரு எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? ஜெயந்தி அம்மா ஏற்கனவே உங்களை பத்தியும் அவங்க ஃப்ரெண்டு சாதனை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க தான் என் அப்பாங்கும் போது சாதனா தானே என் அம்மா? அம்மா இப்போ எங்கப்பா இருக்காங்க?